தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம், புதூர், அயன், ராஜப்பட்டி, பசுவந்தனை உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மானாவாரி செம்மண் நிலங்களில் பயிரிடப்படும் நிலக்கடலை நன்கு திரட்சியாக இருப்பது மட்டுமின்றி இனிப்பு சுவையுடன் இருப்பதால் இங்கு விளையும் நிலக்கடலைக்கு சந்தையில் எப்போதுமே மவுசு அதிகம். அதிலும் அயன்ராஜப்பட்டி பகுதியில் விளையக்கூடிய நிலக்கடலைக்கு மக்கள் மத்தியிலும் வியாபாரிகள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு உண்டு. இங்கு விளையக்கூடிய நிலக்கடலைகளை விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த எண்ணெய் தயாரிக்கும் ஆலைகள் கொள்முதல் செய்வது வழக்கம். இதனால் இப்பகுதி விவசாயிகள் நிலக்கடலையை ஆர்வமுடன் பயிரிட்டு வருகின்றனர். பொதுவாக இப்பகுதியில் ஆடிப்பட்டத்தின் முதற்பட்டமாக நிலக்கடலை பயிரிடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை தொடக்கத்தில் சரியாக பெய்யாமல் போனதால் விவசாயிகள் காலம் தவறி நிலக்கடலை பயிரிடத் தொடங்கினர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து நல்ல லாபம் கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவம் தவறிய மழை, உரத்தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் வேர்க்கடலைகள் சரியான விளைச்சல் இல்லை. ஏக்கருக்கு 15 முதல் 20 மூட்டைகள் வரை நிலக்கடலை கிடைத்த நிலையில் தற்போது 1 மூட்டை கூட வரவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த வருஷமும் ராசாப்பட்டியில் கடலை ஃபேமஸான ஊர் ராசாப்பட்டி தான். கடலை நல்லா விளையும். ஆனால் இந்த வட்டம் ஆடிப்பட்டத்தில் மழை பெய்யாததுனால ஐப்பசி 1ஆம் தேதி விளைச்சோம். விளைச்சிலேருந்து ஒரே மழை, 45 நாள் ஒரே மழை. மழையில் செடி சரியாக வளர்ற வளர்ந்த செடி கொஞ்சம் 4 செடி 4 கல்ல 5 கல்ல பிடிச்சிது. பிடிச்ச கலையாக பிடுங்கணும்னு பார்த்தா பிடுங்குறதுக்கு மழை இல்லை, செடி அந்தந்து போகுதுன்னு சொல்லி டிராக்டரில் தண்ணி மூலம் ஒரு டிராக்டர் டேங்க் 1000 ரூபாய்க்கு, ஏக்கருக்கு 5 டேங்க்கு 5000 ரூபா ஆகுது. நிலக்கடலை பயிரிடும் போது அதனை பிடுங்கும் போதும் மழை தேவை. ஆனால் அவ்வாறு மழை பெய்யாததால் நிலக்கடலை செடியை பிடுங்குவதற்காக 1000 ரூபாய் விலை கொடுத்து டேங்கர் லாரி தண்ணீரை வாங்கி நிலங்களில் ஊற்றி அறுவடை பணிகள் செய்துள்ளனர். ஆனால் மகசூல் பெருமளவில் குறைந்து போனதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். நிலக்கடலைகளை பறிக்கும் கூலிக்கு கூட பணம் கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். 5000 ரூபா கொடுத்து பிடுங்குறதுக்கு 500 ரூபா கூலி, 1000க்கு 300 ரூபா கூலி, ஏக்கருக்கு 30 ரூபா ஆயிடுது. ஏக்கருக்கு 30,000 வருது. ஆனால் கடலை வர்றது 3 ரூபா 2 ரூபாய்க்கு தான் வருது. ஆனால் சில பேர் விற்க முடியல, அப்படியே வச்சுக்கிட்டாங்க, வீட்டுக்கு யூஸுக்கு வச்சுக்கிட்டாங்க. என்ன செய்ய பிறகு அரசாங்கம் பார்த்தா இதுக்கு ஒரு நல்ல நிவாரணமும் இன்சூரன்ஸும் கொடுத்தாங்கன்னா அடுத்து கடலை போடுறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருப்பாங்க. இல்லை கடலையே ஃபேமஸான ஊரில் ராசாப்பிட்டு கடலை போடுறதை நிப்பாட்டுறோம் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. கடலையே வேண்டான்ங்கிற ஒரு வெறுப்பு இருக்காங்க. அரசாங்கம் அதுக்கு நல்ல ஒரு முடிவு சொல்லணும். விவசாயிகளை பாதுகாத்து அவர்களின் நஷ்டத்தை ஈடுகட்ட அரசு உதவிகரம் நீட்டுமா? மாலைமுரசு செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் சாலமன் டேனியல்.